PSNA College of Engineering and Technology, an institution for unparalleled learning experience, imparting quality education for 37 years. For admission, contact. எல்லோரும் எழுதும் மொழியை எடுத்துக்கொண்டு யாரும் சொல்லாதவற்றை சொல்லிவிட வேண்டும் என்ற முனைப்புள்ளவர் கவிஞர் யவனிகா ஸ்ரீராம். பள்ளி காலத்தில் தமிழ் மீது உருவான பற்றால் சங்க இலக்கியங்கள் மீதான காதல், வாசித்ததால் வள்ளுவர், கம்பன், இளங்கோவடிகள் ஆகியோரின் எழுத்தால் பெற்ற ஞானமும் இவரை கவிதை எழுத தூண்டியது. சிற்றிதழ் இலக்கிய உலகத்தில் இன்றளவும் தனிக்காட்டு ராஜாவாக சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிறார். எழுத்து மீதான ஆர்வங்கிறது பள்ளி பருவத்தில் எனக்கு இருந்தது. அது நான் அப்பயே பாரதிதாசன் பாடல்களெல்லாம் வந்து எங்கள் ஸ்கூலில் வகுப்பில் பாடமாக இருந்தது. கரெக்டாக சொன்னோம்னா எனக்கு மொழி மீது இருந்த ஆர்வம், ஒரு மொழி வந்து சில அர்த்தங்களை உருவாக்குது, அது ஒரு கவிதையாகவும் மாறுது அப்படிங்கிற ஆச்சரியம் வந்து எனக்கு எப்பவுமே இருந்தது. குறிஞ்சி திணை விளைச்சலை இதர திணைகளுக்கு கொண்டு சேர்க்கும் தன்னுடைய வணிகத்திற்காக இவர் அலைந்தது இந்தியாவுக்குள் மட்டுமல்ல, கடல் கடந்தும் தான். அந்த பயணத்தால் பெற்ற திகட்டாத அனுபவமும் தொன்மையான பல பண்பாடுகளின் அறிமுகமும் இவரது சிந்தனையை பட்டை தீட்டி எழுத்துக்களை கூர்மையாக்கியது. இப்ப நான் சமூகத்தோட உறவு எந்த வகையில் வைக்கிறேன், என்னுடைய கவிதையில் எழுதி சமூகத்தை கொடுக்கற போது ஒருத்தர் வாசிக்கிறப்போ ஒரு இடையூடான ஒரு உறவு ஏற்படுது பாருங்க. அந்த உறவு தான் எனக்கு என்னுடைய அரசியல் செயல்பாடாகவும் இருக்கு, என்னுடைய கவிதையாகவும் இருக்கு. என்னுடைய கவிதைக்குள்ள உற்பத்தி உறவு சார்ந்த பண்பாடு, கலாச்சாரம், உளவியல், மனநிலைகள், பிரச்சனைகள், குற்றங்கள் இதெல்லாம் என் கவிதைக்குள்ள இந்த உற்பத்தி உறவு பாதிக்கப்படுறப்ப என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் பண்ணி எழுதுற மாதிரி எனக்கு என்னுடைய கவிதைகள். இளங்கோ என பெற்றோர் சூட்டிய தன்னுடைய இயற்பெயருக்கு வஞ்சனை செய்யாமல் கவிதை வழியே மொழிக்குள் விளையாடி கொண்டிருக்கும் இவரின் அவதானிப்பு, இலக்கிய வாசிப்பே நம் வாழ்வின் புதிர்களை சில நேரங்களில் விடுவிக்கிறது. வாசிக்க வாசிக்க நம் சிந்தனைக்குள் வெவ்வேறு பரிமாணங்களை உண்டு பண்ணும் கவிதைகளை அன்பின் நிமித்தமாகவும் மனித சாராம்சத்தை கலைத்து போடும் அறச்சீற்றத்துடனும் எழுதி கொண்டே இருக்கும் பின்காலனித்துவ கால கவிஞர் நம் மண்ணின் மைந்தர். எழுதுபவர்களை விட வாசிப்பவர்களே மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள் எனும் இவரது கூற்று யதார்த்தத்தின் உச்சம். உலக இயங்கியலுக்கு அத்தியாவசியமான அதே நேரம் பெரும்பாலானவர்களால் கண்டுகொள்ளப்படாத மனிதர்களை தன் படைப்புகளில் முதன்மைப்படுத்தும் யவனிகா ஸ்ரீராம் தமிழ் இலக்கியத்திற்கு திண்டுக்கல் மண்ணிலிருந்து கிடைத்த மகோன்னத திறப்பு. சிறந்த கவிஞருக்கான விருதை பெற்றுக்கொள்ள கவிஞர் யவனிகா ஸ்ரீராம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சார், நீங்க கவித்துவமா நிறைய விஷயங்களை வந்து பார்த்திருப்பீங்க, திண்டுக்கல்லை பத்தி சில விஷயங்கள் வந்து சொல்லுங்களேன். திண்டுக்கல் வந்து ஒரு இலக்கியத்தை பொறுத்தளவுக்கு நம்ம குறிப்பா இங்க நிறைய எழுதியிருக்காங்க, நாவல் எழுதியிருக்காங்க, கொஞ்சம் அப்பப்ப பால பிரஸ்கர் விருதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. கமல வேடன் என்கிற ஒரு சிறுகதை ஆசிரியர் வாங்கியிருக்கிறாரு. தோல்னு ஒரு நாவல் எழுதி இங்கே ராயர் செல்வராஜ் அவர்கள் இங்கே ஒரு சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருக்கிறாரு. திண்டுக்கலை பொறுத்தளவுக்கு இலக்கியவாதிகள் நிறைய இன்னும் இயங்கிட்டு இருக்கிறாங்க. நான் தொடக்க காலத்தில் நான் வந்து முற்போக்கு இலக்கிய வழியாகவும் திராவிட இலக்கிய சிந்தனைகள் வழியாகவும் தான் வளர்ந்தேன். எனக்கு கலைஞருடைய, அண்ணாவுடைய நாடகங்கள், அண்ணாவுடைய பேச்சு சிறுகதைகள், சாதிக் பாஷா, அந்த காலத்தில் திராவிட இயக்க தலைவர்கள் நிறைய இலக்கிய மேடைகளில் பொதுவாக நூல்கள் நிறைய எழுதுவாங்க. நான் மிகச்சிறப்பாக சொல்லணும்னா 1973 நெடுஞ்செழியன் வந்து அந்த முதல் அமைச்சரவையாக இருந்தபோது 100-120 விஞ்ஞான நூல்களை வந்து தமிழில் மொழிபெயர்த்தாங்க. அப்போ தமிழில் விஞ்ஞான நூல்கள் இல்லைன்னு ஒரு பற்றாக்குறையை வந்து 1973 அண்ணாவுடைய ஆட்சியிலேயே கிட்டத்தட்ட கலைஞருடைய ஆட்சி நினைக்கிறேன், அப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட 160 நூல்களை வந்து தமிழ் பாடநூல்களாக ஆக்கி கொடுத்தாங்க. அந்த வகையில் நான் வந்து முதல் நவீன ஆட்சி முறை இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத முறையில் தமிழ்நாட்டில் அமைந்த ஒரு இடத்தின் ஈர்ப்பால் தான் நான் வந்து திராவிட இலக்கியத்துக்குள் வந்தேன். இன்றைக்கு நான் பெரியார் வழியாகவும் அண்ணா வழியாகவும் கலைஞர் வழியாகவும் சிந்தித்து கொண்டிருக்கிற எழுதுகிற முற்போக்கான சீர்திருத்த மரபு மற்றும் பெண்ணுரிமை, வைதிக எதிர்ப்பு, சனாதன கட்டுப்பாடுகளில் இருந்து, பழமைவாதங்களிலிருந்து, மூட நம்பிக்கையிலிருந்து விடுபடுவது குறித்த தொடக்ககால இலக்கியங்கள், குறிப்பாக சங்ககால இலக்கியங்களில் இருந்து இன்று வரை வந்து போடுவது நவீன கவிதனாக மாறியிருக்கிறேன். நான் இதுவரை 7 நூல்கள் எழுதியிருந்தாலும் கூட எனக்கு இந்த முற்போக்கு திராவிட சிந்தனை என்பது உலகத்தில் குறிப்பாக இந்தியாவில் எங்குமே தோன்றாத ஒன்று என்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு விஷயத்தை குறிப்பாக நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிற
ஒரு விஷயம் என்றால் இந்தியாவிலே முதலில் நவீனமாக அமைந்த அரசு என்பது திராவிட அரசு தான். மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். நன்றி சார்.